ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பி வீடியோ பார்க்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அஸ்வதா அப்படிங்கிறவங்க கமெண்டில் வந்து லீஃபை வந்து உங்களுடைய டிவைஸில் வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு துளசி இலையை பறிச்சிருக்கோம் துளசி இலையை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் துளசி இலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும்ல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஃபோக்கஸிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஜூம் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி நமக்கு தெரியுது அப்புறம் நடுவில் என்னமோ ஒரு கம்பு போகிறது மாதிரி இருக்குல்ல அந்த கம்பு மாதிரி போதில்லை அது வந்து பார்த்திங்கன்னா வெயின்ஸ் தான் நமக்கு நரம்புகளெல்லாம் இருக்கிறது மாதிரி செடிகளுக்கும் அந்த இலைகளில் இருக்கும் அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியில் வந்து நிறைய ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் பெருசுபடுத்தியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சர்க்கிளாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இடையிடையே ஆங்காங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சர்க்கிளோட சேர்ந்து அப்படி இருக்குல்ல இதுதான் அந்த வாசனைக்கு காரணம் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாண்டுலர் ட்ரைகோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயில் கிளாண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு திரவம் வந்து சு சுரக்கும் ஸோ நம்ம வந்து இலைகளை அப்படி கையில் வந்து எடுத்துகிட்டு நசுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வாசனை நல்லாவே நமக்கு வந்து வரும் அதுதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகளுக்கு ஓரத்துலலாம் கூட நிறைய ட்ரைக்கோம்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த முடி மாதிரி இருக்கும் காம்பு பகுதியிலலாம் கூட நிறைய இருக்கும் இதெல்லாம் கூட அந்த செடி இருக்குல்ல அந்த இலை இருக்குல்ல அதில் வேறு பூச்சிகள் அதெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இலையை வந்து நான் அப்படியே வந்து திருப்பி வச்சிருக்கேன் அடிப்புறத்தில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு காமிச்சது இலையோடய மேல் பரப்பு இப்போ அடிப்பகுதியில் பார்க்குறோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயின்ஸ் தான் அந்த மாதிரி போகுது இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதில் வந்து ரெண்டுமே இருக்குது இந்த இதில் பார்க்கும்போது அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னே அந்த ஒரு கிளாண்ட்லர் ட்ரைக்கோம் அதுவும் இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இலை துளை அதுவும் இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் ந நல்ல பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா கிளியராக தெரியும் அதாவது இப்போ நான் உங்களுக்கு இந்த சர்க்கிளில் காமிக்கிறேன் பாருங்க இதுதான் ஆக்சுவலி இது வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தது வச்சது கிடையாது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து மூக்கு இருக்குல்ல சுவாசிக்கிறதுக்கு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறதுக்கு அதே மாதிரி செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய இலையில வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஸ்ட்ரோமா இல்லைன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூரல்ல ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நமக்கு உள்ளே எடுத்து வெளியே விடுறதுக்கெல்லாம் அது வந்து பயன்படுத்துறாங்க செடிகள்லையுமே இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இது அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது இந்த மைக்ரோஸ்கோப் அதனால என்னன்னா கொஞ்சம் குட்டி குட்டியா தான் தெரியுது இதில் வந்து அந்த ரெண்டு காட்ஸ் காட்ஸில் இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துளை அப்படி இருக்கும் இதில் அங்கங்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுதுல கொஞ்சம் மிக்ஸ் தான் இருக்குது இதில் ஸ்டொமேட்டோவும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்டர் ட்ரைகாம் அதெல்லாம் கூட இருக்குது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வந்து தெரியுது வேற ஏதாவது இலையில கூட இதை விட நல்லா வந்து ஸ்டொமேட்டோ வந்து அப்படியே தெரிஞ்சுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி எல்லாம் மைக்ரோஸ்கோப்பி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கூட நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்